தமிழ்நாட்டிற்கு அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பிக் ஃபோக்கஸ் பொதியில் பேசுவதற்காக நம்முடன் இணைகிறார் சிறப்பு விருந்தினர் தனியார் வானிலை ஆர்வலர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டிற்கு அடுத்த 5 நாட்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த பகுதியில் கனமழையை எதிர்பார்க்கலாம்? குறிப்பிட்டு சொல்லணும்னா தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கிழக்கு சரிவு பகுதிகள். ஏன்னா நம்ம பார்க்கணும்னா இந்த சுழற்சி வந்து வங்கக்கடல் தென் மேற்கு வங்கக்கடலுக்கும் இலங்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறதுனால பெரும்பாலும் தென் தமிழகத்தில் பரவலாக நம்ம கனமழையை எதிர்பார்க்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா கிழக்கு சரிவு பகுதிகள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவு பகுதிகளில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஞ்சோலை, கக்காச்சி, ஊத்து அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில பகுதிகளையும் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த கனமழை அப்படின்றது ஒரு அபாய கட்டம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சில இடங்களில் இப்போவே 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை என்பது பதிவாகியிருக்கு. இந்த கனமழை அப்படின்றத மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்னா மெட்டுடைய மெஷர்மெண்ட் பிரகாரம் ஆரஞ்சு எல்லோ அப்படின்றது ஓரளவுக்கு சிமிலர் பேராமீட்டர்ஸ் இருக்கு, பட் அதீத கனமழை இருக்குமா? அதாவது ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை இருக்கும். வரக்கூடிய 24 முதல் 48 மணி நேரத்திற்குள் ஒரு சில இடங்கள்ல 15 முதல் 20 சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென் தமிழகத்துல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள். குறிப்பிட்டு சொல்லணும்னா தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 15 முதல் 20 சென்டிமீட்டர் மழை வரை பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சுழற்சியின் காரணமாக ஈரப்பதம் ஈர்க்கப்படும் போது சில மலைமுகடுகளில் மாட்டி அப்ப வந்து இந்த மாதிரி மிக கனமழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்ப சில மாவட்ட ஆட்சியர்களுக்கு, 26 மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய்த்துறை தரப்பிலிருந்து ஒரு எச்சரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. அவசர நிலையா உணர்ந்துக்கோங்க, முன்னெச்சரிக்கை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வழக்கமான ஒரு எச்சரிக்கையா இல்ல சூழ்நிலை அப்படி இருக்கா, தருணம் அப்படி இருக்கா? இல்ல நிச்சயமா, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக பார்த்தோம்னா பேரிடரை பொறுத்த வரைக்கும் பல முயற்சிகளை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம், அரசாங்கமும் சரி மாவட்ட ஆட்சியாளர்கள் சரி. ஸோ எப்பயுமே வந்து நான் சொல்றது இதுதான், பேரிடரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சுவிட்ச் போட்ட உடனே ரெடியாகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலே கிடையாது. அதனால எப்பயுமே அதுக்கு வந்து நம்ம ரெடியாக இருக்கணும். அந்த அந்த ஈவெண்ட் நடக்கலைன்னா அதுக்கு லாஸ் எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மழையை எதிர்பார்த்து எல்லாரும் ரெடியாக இருந்தோம்னா மழை வரலன்னா உயிர் சேதமோ பாதிப்போ எதுவும் கிடையாது. பட் ஒரு அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காம நம்ம அன்பிரிப்பேர்டா இருக்கிறப்ப அதை தாக்கம் ஏற்படும் போது சில சமயங்கள்ல பாதிப்பு அதிகமா நம்ம உணர்றோம். அதனாலதான் வந்து பேரிடரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெடியா இருக்கிறது மிக அவசியம். இந்த எச்சரிக்கைங்கிறது வந்து ஒரு ப்ரிப்பேர்ட்னஸுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து இதை வந்து நம்ம ரெடியா இருக்கணும், அதுக்கேத்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணுங்கிறதுக்காக தான். இது பயப்படுறதுக்காக ஒன்றும் இதை நம்ம எடுத்துக்க கூடாது. ஆக்சுவலா உங்களுடைய கணிப்பின் பிரகாரம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய மாவட்டங்கள் அப்படின்னா நீங்க இதெல்லாம் குறிப்பிடுவீங்க திரு ஸ்ரீகாந்த்? தென் தமிழகம், கிட்டத்தட்ட விருதுநகர்ல இருந்து திண்டுக்கல் கூட சில சமயங்கள்ல தேனி திண்டுக்கல் கூட எடுத்துக்கலாம். அங்கிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய கிழக்கு சரிவு பகுதிகள், கடலோர தமிழகத்துல டெல்டாவில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் மழை பரவலாக கனமழையா இருக்கக்கூடும். இந்த பகுதிகள் நிச்சயமா வந்து எச்சரிக்கையோடு இருக்கணும். சென்னை போன்ற நகர்ப்புற கட்டமைப்பு இருக்கக்கூடிய பகுதிகள்ல சில சமயங்கள் நம்ம பார்த்திருக்கோம், கடந்த 2-3 ஆண்டுகளாகவே பார்த்திருக்கோம், மழையின் தன்மை நகர்ப்புற பகுதிகளில் மழை மேகங்கள் நகர்ந்து செல்லும் போது மழையின் தன்மை வலுப்பெறுகிறது அதீதமாக சில சமயங்களை நம்ம பார்த்திருக்கோம். அதனால நகர்ப்புற கட்டமைப்பு இருக்கக்கூடிய சென்னை, பாண்டிச்சேரி போன்ற நகர்ப்புற பகுதிகளிலும் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப சென்னையில நேற்றே சென்னை சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை அப்படின்றது பதிவாகிறது ஒரு சில இடங்கள்ல. தொடர்ச்சியாக எத்தனை நாட்கள் சென்னை மழையை எதிர்பார்க்கலாம்? சென்னையை பொறுத்த வரைக்கும் வரும் 24 முதல் 48 மணி நேரம் வந்து சென்னைக்கு அதிக மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய அந்த பீரியடா நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த சுழற்சி வந்து கொஞ்சம் நகர்ந்த உடனே நமக்கு வந்து மழையின் தன்மை சற்று மாறுதலுக்கு உட்படும். சென்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்தில் பரவலாக நம்ம அநேக இடங்கள் மிதமானது போல் சற்றே பலத்த மழை எதிர்பார்க்கலாம். சென்னைக்கு கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கா திரு ஸ்ரீகாந்த்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னை அந்த அர்பன் ஹீட் ஐலண்ட் அப்படிங்கிற அந்த
ஃபேக்டர் காரணமா வந்து நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பல சமயங்கள்ல பார்த்திருக்கோம். மிதமான மழையை எதிர்பார்த்த சமயங்கள்ல கூட ஒரு சில இடங்கள்ல கனமழை நமக்கு வந்திருக்கு. அதனால வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் கனமழையை வந்து ரூல் அவுட் பண்ண மாட்டேன். வானிலை படிவங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் 5 முதல் 7 சென்டிமீட்டர் 24 மணி நேரங்களில் பதிவாகக்கூடிய சூழலை தான் காட்டுது. ஒரு சில இடங்களில் நான் சொன்ன மாதிரி இந்த நகர கட்டமைப்பு காரணமாக வந்து மழையின் வீரியம் அதிகமாக இருக்கக்கூடும். அந்த இடங்களில் கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ சென்னையில் ஓரளவுக்கு வெப்பம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. தமிழ்நாடு முழுக்க மழை பெய்து வருவதன் காரணமாக சராசரி வெப்பநிலை கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. இந்த மழை அப்படின்றது நீடிக்குமா அல்லது மீண்டும் வெயில் கொளுத்த ஆரம்பிக்குமா? அடுத்த ஒரு 3 முதல் 5 நாட்களுக்கு நிச்சயமா வந்து இந்த சுழற்சியின் காரணமாக மழை மற்றும் மேகமூட்டமான வானிலை காரணமாக வெப்பத்தின் தாக்கம் தமிழகத்தின் முழுக்க ஓரளவுக்கு குறைந்தே காணப்படும். தமிழகம் மட்டுமல்ல தென்னிந்திய தீபகற்ப பகுதியிலே பல இடங்களிலும் வெப்பத்தின் தாக்கம் குறைந்துவிடும். அதுக்கப்புறம் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் காரணமாக தமிழக பகுதிகளில் சற்று வெப்பம் அதிகரிக்கக்கூடும். அது வந்து நம்ம எப்பயுமே எதிர்பார்க்கிறது தான். தென்மேற்கு பருவமழைக்கு சற்று தூக்கத்திற்கு முன்பு வந்து சென்னை போன்ற வடகடலோர பகுதிகளில் வந்து வெப்பம் சற்று அதிகரிக்கும். ஏன்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வலுப்பெற்று பெறுகிறதுனால. ஸோ அந்த வெப்பம் அது எப்பயுமே இயல்பாக இருக்கக்கூடிய வெப்பம், நம்ம அதை எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் கனமழை அப்படின்றது சென்னை தமிழ்நாடு எப்படி எதிர்பார்க்கலாம்? தென்மேற்கு பருவமழை இந்த மாத கடைசியில் தொடங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஸோ இந்த வருஷம் தமிழகத்திற்கான பருவமழை எப்படி இருக்கும்? தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நீண்டகால வானிலை படிவங்கள் பெரும்பாலும் இயல்பிற்கு அதிகமாக தென்னிந்திய தீபகற்ப பகுதிகளில் இருக்கும் என்றுதான் கணிக்கின்றன. அதனால வந்து இந்த ஆண்டு நமக்கு நீர்பிடிப்பு பகுதிகள், அதாவது காவேரி, பவானி, அமராவதி போன்ற ஆறுகளின் நீர்பிடிப்பு பகுதிகள் பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழை காலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மழை நம்பிதான் இருக்கு. அதனால இந்த ஆண்டு இந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் நம்ம நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். காவேரி ஆற்றில் கிட்டத்தட்ட பல மாதங்களாக நம்ம வந்து நீர் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து அந்த சூழல் மாறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. ஜூன் மாச கடைசியில நம்ம ஓரளவுக்கு காவேரியில வந்து நல்ல நீர்வரத்தை எதிர்பார்க்கலாம். வழக்கமா கத்திரி வெயில் கொளுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போது கனமழை எச்சரிக்கை அப்படின்றது சூழ்நிலை மாறுபாடு காரணமா இல்லது வழக்கமான ஒரு நிகழ்வா? இது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து தென்மேற்கு பருவமழைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம வந்து கோடை மழை சில சமயங்களில் நம்ம எதிர்பார்க்கறதா நடக்கிறதா. அதே மாதிரி எப்பயுமே வந்து நம்ம ஏப்ரல் மே மாசத்துல தென்மேற்கு பருவமழை தூங்குவதற்கு முன்பு புயல் வந்து ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது புயல் இல்லை, ஒரு மேலடுக்கு காற்று சுழற்சி, வளிமண்டல சுழற்சி. கிட்டத்தட்ட அதுவும் புயலும் ஒரு சுழற்சி, இதுவும் ஒரு சுழற்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு சுழற்சி, அதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற சமயங்கள்ல வந்து நமக்கு வந்து மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கின்றன. அதனாலதான் வந்து இது வந்து பெரும்பாலும் ஏப்ரல் 3வது வாரத்திலிருந்து மே 3வது வாரம் வரை இருக்கக்கூடிய அந்த ஒரு 4 வாரங்கள்ல வந்து நம்ம பெரும்பாலும் இந்த சுழற்சிகளும் புயல்களையும் சாதாரணமா பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு அப்நார்மல் நான் சொல்ல மாட்டேன். சில சமயங்கள்ல அது கத்திரி காலத்துல ஒட்டி வர்றதுனால நம்ம இது ஒரு இயல்பு இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது நமக்கு, அவ்வளவுதான். கனமழை எச்சரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னும் நேற்றை கூட 5 மாவட்டங்களில் வெயில் 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தொட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி அதீத வெப்பம் பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்றது ஏதாவது இருக்கா? அடுத்த ஒரு 3 முதல் 5 நாட்களுக்கு அதீத வெப்பம் இருக்கக்கூடிய சூழல் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சுழற்சி அதனுடைய லைஃப் சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வங்கக்கடல் கிழக்கு பகுதிகளை நோக்கி செல்லும் போது நமக்கு திரும்பும் வெப்பம், குறிப்பிட்டு சொல்லணும்னா வட தமிழக பகுதிகள், உட்புற வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் சென்னை போன்ற வடகடலோர பகுதிகளில் நம்ம ஓரளவுக்கு வெப்பம் சற்று அதிகமடைந்து எதிர்பார்க்கலாம். மேற்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல அவங்களுக்கு கோடைக்காலம் கிடையாது, ஏன்னா மேற்குல வரக்கூடிய காற்று வந்துடும் அவங்களுக்கு. தென் தமிழகத்துல சாதாரணமாகவே வந்து வடகடலோர தமிழகம் மாதிரி தென் தமிழகத்திலையும் மேற்கு இருந்து வரக்கூடிய காற்று தூங்கியுடன் வெப்பம் அதிகரிக்கும். அது வந்து நம்ம தென் தமிழகத்துல மதுரை, விருதுநகர், தூத்துக்குடியின் உட்புற பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டம் பெரும்பாலும் நம்ம இது இந்த இடங்கள்லாமே வந்து நம்ம கொஞ்சம் வெப்பம் வந்து அதிகரிக்கக்கூடும். உங்களுடைய கணிப்புகளின்படி இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில புதிதாக புயல் உருவாகக்கூடிய சாதகமான அம்சங்கள் ஏதாவது கடலை தென்படுதா? சில வானிலை படிவங்கள் அடுத்த வாரம் 2வது பகுதியில் வந்து அந்தமான் அருகே புயல் உருவாகக்கூடிய ஒரு சூழலை காட்டிட்டு இருக்கு. அது கொஞ்ச நாளாவே காட்டிட்டு இருக்கு.
ஸோ இந்த இப்போ தெற்கு மத்திய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது எந்த மாதிரி நகருதுன்னு பொறுத்து ஒரு 50-50 சான்ஸ் நான் சொல்லுவேன் அந்தமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் வரும் வாரத்தில் வந்து ஒரு புயல் உருவாகிற சூழல்னு. அந்த இடத்துல உருவாச்சுன்னா பெரும்பாலும் அது வடமேற்கு திசையோ இல்லை வட மேற்கு திசையிலோ நகர்ந்து ஆந்திராவிலிருந்து வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் எங்கேயாவது ஒரு இடத்துல போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. தமிழகத்துக்கு வருவதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு நான் சொல்லுவேன். ஜூன் முதல் வாரத்தில் நிலவக்கூடிய வெப்பம் அப்படின்றது பள்ளிகள் திறப்பு தேதியில் ஒரு தாக்கத்தையோ மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜூன் முதல்லிருந்து இரண்டாம் வாரம் வரைக்கும் எது போன்ற வெப்பநிலையை தமிழ்நாடு எதிர்பார்க்கலாம்? மழைக்கு வாய்ப்பு இருக்கா அல்லது அதீத வெப்பத்திற்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் ஃபோர்ட்நைட் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வட கடலோர தமிழகம் வட உட்புற தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் இருக்கும். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, கடலூர் இந்த பகுதிகளில் தான் வெயிலின் தாக்கம் சாதாரணமாக அதிகமாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை துவங்கியவுடன் நம்ம படிப்படியாக கொஞ்சம் வந்து வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழையை பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தில் இந்த ஆண்டு அதீத வெப்பத்திற்கான சாத்தியக்கூறு சற்று குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்ஸ் தென்மேற்கு பருவமழை நல்லா வலுப்பெற்றுச்சுன்னா காற்றுல ஒரு ஈரப்பதம் இருக்கும், அதனால வெப்பத்தின் தாக்கம் குறைந்துவிடும். ரொம்ப வறண்ட வானிலை இருந்துச்சுன்னா தான் வெப்பம் வந்து மிகைப்படுத்தப்படும். இந்த ஆண்டு வந்து தென்மேற்கு பருவமழை இயல்பை ஒட்டி தூங்குவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதுனால அந்த வறண்ட வானிலைக்கான சாத்தியக்கூறு குறைவு, அதனால அதீத வெப்பத்திற்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ மே கடைசி வாரத்தில் எது போன்ற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கு? வெப்பம் மீண்டும் அதிகரிக்குமா? இல்லை, அதை நான் சொன்ன மாதிரி அந்த அந்தமான் கடற்பகுதிகளில் ஒரு புயல் உருவாவதற்கான சாத்தியக்கூறு சில வானிலை படிவுகள் காட்டி வருகின்றன. அந்த புயல் உருவாச்சுன்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மிகவும் வலுப்பெற்றுவிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வட தமிழக பகுதிகளில் வெப்பம் அதிகரிக்கக்கூடும். இந்த ஆண்டு என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே வெப்ப அலைக்கான சாத்தியக்கூறு மிக குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இயல்பை ஒட்டியோ அல்ல இயல்பிற்கு சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வெப்பநிலையை நம்ம வந்து வட தமிழக பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். ஏனைய தமிழக பகுதிகளில் பெரும்பாலும் அந்த வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் சொல்லுவோம். டெல்டா மாவட்டங்களில் தண்ணீர், மேட்டூர் தண்ணீர் எப்போ திறக்கப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. விவசாயிகளுக்கு உங்களுடைய கணிப்பு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க எப்படி தங்களை தயார்படுத்திக்கலாம்? இந்த ஆண்டு ஜூன் 12 அதாவது மேட்டூர் இயல்பா தூங்க வேண்டிய அந்த நார்மல் டேட் வந்து இந்த ஆண்டு எனக்கு தெரிஞ்சு திறப்பதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட கிடையாது. நம்ம ப்ராபபிலிட்டி எப்பயுமே ஜீரோன்னு சொல்ல முடியாது, அதனால வந்து கிட்டத்தட்ட கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன், டெல்டாவில் காவிரி பாசனத்தை நம்பி பயிரிடக்கூடிய விவசாயிகள் ஜூன் மாச கடைசி வரைக்கும் நிச்சயமா அவங்க வந்து வெயிட் பண்றது நல்லது. ஏன்னா நம்ம ரெண்டு விஷயங்களை பார்க்கணும். ஒன்று வந்து தென்மேற்கு பருவமழை வலுப்பெற்று நீர்வரத்து அதிகரித்து நம்ம கபினி, கேஆர்எஸ், ஹாரங்கி, ஹேமாவதி நாலு அணைகள் ஓரளவுக்கு நீர்வரத்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தொடர்ந்து தமிழகத்திற்கு நீர் கொடுக்கக்கூடிய நிலையில் கர்நாடகா இருக்கும். இதில் வந்து நம்ம பாலிடிக்ஸை தள்ளி வச்சுருவோம். ஏன்னா இரண்டு மாநிலத்திலும் விவசாயிகளுக்கான நலனை அவங்க பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இரண்டு அரசாங்கத்திலும் இருக்குது. அதனால் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன், டெல்டாவில் விவசாயிகள், காவிரி நீர்ப்பாசனத்தை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் ஜூன் மாதம் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு தென்மேற்கு பருவமழை முதல் ஒரு 4-6 வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது விவசாயத்தை தொடங்குவது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தற்போது இருக்கக்கூடிய கனமழை எச்சரிக்கை தொடர்பாகவும் வானிலை நிலவரம் தொடர்பாகவும் உங்களுடைய ஆய்வின் மூலமாக நிறைய கருத்துக்களை எங்களுடைய பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி திரு ஸ்ரீகாந்த். நன்றி. ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு சூப்பர் 30 செய்திகள் தொடரும்.